வாங்குங்க. இந்த ஊர்ல கோனாறு கோனாறுன்னு பேர் போட்டு வாங்கிட்டு வரங்க. இந்த கருமாரியம்மா கோயில், இந்த திருவாரூர்காட்டுல கருமாரியம்மா கோயில் தெரியும்னு வாங்கிட்டு வரேன். எனக்கு ஊடு ஆச்சல் கிடையாது, ஊடு ஆச்சல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு, மூணு பொண்டாட்டி, ஆறு பசங்க. ஆறு பசங்களா? ஆறு பசங்க. மக்களை பத்து மகராசமா நீ? ஆமா ஐயா. ஐயா எத்தனை ஆண் பிள்ளை, எத்தனை பெண் பிள்ளைங்க? மொத்தம் போட்ட குட்டிக்குதான். சரியான மஞ்ச ஆறு பொண்ணு இருக்குது. ஒன்னோட ரெண்டா நிறுத்திருக்கலாம்ல? ஏன் நிறுத்த? ஆறு பெண்ணு பத்திரிக்கே. இந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யணும் 5 லட்சம் 6 லட்சம் செலவாகுது. ஆடு மேய்ச்சி கஷ்டப்பட்டு இப்படிதான் கத்து குடி போறியா? தெரியல, 10 மாசம் சுப்பத்தை எடுத்து பெத்து எடுத்து நல்லபடியா படிக்க வச்சு, தாளாக்கி எல்லாத்தையும் காலேஜ் படி வச்சு 10 லட்சம் ரூபாய் தள்ளு பண்ணி வச்சிருந்தா 25 நாள். அதுதான் நானும் சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு 1500 ரூபாய்னா அப்ப 6 பொண்ணு 9000 முடிச்சிடுறேன். 9000 ஆறு பொண்ணு, 3 வருஷம் போட்டா ஆடு மொத்தம் போட்டாடுங்க, 40 ஆடு போட்டாடுங்க. ஒரு கூட தலை கிடையாது. போய் மேய்க்கணும் எங்கதான் போதுங்களே தெரியல. ஒரு அம்மனாலயம் ஒண்ணு இருந்தா ஒரு கிராமத்துல இருக்க வேண்டும். பெருத்ததும் ஒரு காடு அந்த காட்டுல இருக்கு. அந்த அம்மனோட பேர் உங்களுக்கு தெரியுமா? யாரு பத்தாத? யாரு
ஊர்மா நீங்களா ஊர்மா வந்துருக்கீங்களா? படிக்கிற பெண்கள் நாங்க தான் பெண்கள். தெரியவில்லை பெண்கள். வாழை சாப்பிடலாமா? மருந்து ஊற்றி வாயில போடுவாங்க. மருந்து ஊற்றி வாயில போட சூத்துல போடுவாங்க. அவங்க பேருமா? பேரா? வந்து ஒரு பேரா? ஓ இந்து சொந்தா அங்கவையா? ரொம்ப என்னடா பாபா மாசமா வச்சுட்டு நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் அம்மனுடைய சிலையை பார்த்தாயா? பார்ப்பதற்கு கருத்த மேனி பெருந்து உருவமாக இருக்கிறது. இந்த அம்மனுடைய பேர் என்ன? கருமாரி அம்மன். இந்த அம்மனுடைய கருமாரி அம்மனா? தாத்தா சத்தி ஒன்று சமய 14 வரக்கூடிய எதனால் இப்படி கருத்த மேடி பெருத்த உருமா இந்த அடர்ந்த காடகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்? ஆலயம் என்றால் கிராமத்தில் இருக்க, ஆனா இது காடகத்தில் இருக்கிறது. சிவபெருமானும் சக்தியும் உலாவிக் கொண்டிருக்கும் அன்போரெல்லாம்